வெல்கம் டு சர்வீஸ் மேஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் கிளாஸு. ஃபிசிக்ஸ் கிளாஸில் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரத்தில் என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2015 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம டீப்பாக இன்றைக்கி நமக்கு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அமாங் தி ஃபாலோவிங் மாலிகூல்ஸ் கிவன் விச் ஒன் ஆஃப் தம் இஸ் மைக்ரோவேவ் ஆக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா கொஸ்டின் வந்து ஒன்று தான், ஆனால் இதுக்குள்ளே பார்த்தோம்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் மைக்ரோவேவ் ரீஜியனில் என்ன ஸ்பெக்ட்ரம் வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மைக்ரோவேவ் ரீஜியனில் என்ன ஸ்பெக்ட்ரம் சார் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் வரிசையாக பார்த்தோம்னா நாலு ஸ்பெக்ட்ரம் நமக்கு இருக்கும். என்னென்ன ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம், வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் அண்ட் என்எம்ஆர் இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லி நாலு இருக்கும். அதாவது ரொட்டேஷ்னல், வைப்ரேஷ்னல், எலக்ட்ரானிக் அண்ட் என்எம்ஆர் இஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதோட ரீஜியன் என்ன சார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரம் மைக்ரோவேவ் ரீஜியன்லையும், வைப்ரேஷ்னல் ஸ்பெக்ட்ரம் ஐஆர் ரீஜியன்லையும், எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் யூவி விசிபிள் ரீஜியன்லையும், என்எம்ஆர் அண்ட் இஎஸ்ஆர் ரேடியோவேவ் ரீஜியன்லையும் இருக்கும். இஎஸ்ஆர் சம்டைம்ஸ் மைக்ரோவேவ் ரீஜியன்லையும் இருக்கும். இப்போ நம்ம மெயினாக பார்த்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் மைக்ரோவேவ் ரீஜியனில் இருக்கும். அப்போ நமக்கு மைக்ரோவேவ் ரீஜியன், அந்த மைக்ரோவேவ் ஆக்டிவாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான மீனிங். ஸோ இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்தளவு நாலேஜ் இருந்தால் தான் நம்ம முதல்ல கொஸ்டினை நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினோட மீனிங். சரி சார், ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவாக இருக்கணும், எப்போ எங்கே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறத பற்றி நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா டைபோல் மொமெண்ட் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் இருக்கும், எங்கே டைபோல் மொமெண்ட் இல்லையோ அங்கே ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் இருக்காது அப்படிங்கிறத கண்டிஷன். இங்கே பார்த்தோம்னா எங்கே சார் டைபோல் மொமெண்ட் இருக்கும், எந்த மாலிகுலுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாலிகுலில் இப்போ என்னன்னா ரெண்டு டைப் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று போலார் மாலிகுல், இன்னொன்று வந்து என்ன நமக்கு நான் போலார் மாலிகுல். போலார் மாலிகுல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு மாலிகுல் வந்து டிஃப்ரெண்ட் போலாரிட்டிஸ் இருக்கும். ஹெச்சு ஒரு சிஎல், சிஓ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போலார் மாலிகுல். நான் போலார் மாலிகுல்னா என்ன, நமக்கு போலாரிட்டி இருக்காது. அப்போ அது எதை சார் சொல்லலாம், ஈக்குவல் மாலிகுல், ஈக்குவல் ஆட்டம்ஸ், ஹெச்சு H2 O2 Cl2 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா நான் போலார் மாலிகுல் அப்படின்னு சொல்லி பாருது. அப்போ எங்கெல்லாம் டைபோல் மொமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போலார் மாலிகுல்ஸுக்கு எல்லாத்துக்குமே டைபோல் மொமெண்ட் இருக்கும் விச் சர்டன் கண்டிஷன். சரிங்களா, அது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி நான் போலார் மாலிகுலுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கவே இருக்காது, அதை நம்ம கிளியராக சொல்லலாம். அப்போ நம்ம கொடுத்துருக்குற மாலிகுல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ண வேண்டியது, இது போலார் மாலிகுலா நான் போலார் மாலிகுலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்குற மாலிகுல் என்னென்ன இருக்குது நமக்கு, H2 Cl2 HCl அண்டு CO2 இப்படி இருக்குது. இதில் எது சார் போலார் மாலிகுல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, HCl அண்டு CO2 அப்படிங்கிறது போலார் மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த செட்டில் கண்டிஷன் வச்சு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இங்கே நான் போலார் மாலிகுல் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா, H2 அண்டு Cl2. ஸோ நான் போலார் மாலிகுலுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்காது, அதனால இந்த நான் போலார் மாலிகுல் ஏ அண்டு பி அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் அல்லது மைக்ரோவேவ் வந்து ஆக்டிவாக இருக்காது. ஸோ இது ரெண்டும் இதுக்கான ஆன்சர் கிடையாது. மீதி ரெண்டு இருக்கிறது நமக்கு HCl அண்டு CO2. இப்போ நம்ம டைபோல் மொமெண்ட் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போலாரிட்டி மட்டும் முக்கியம் இல்லை, எதுவும் முக்கியம் நமக்கு அதோட ஸ்ட்ரக்சரும் முக்கியம். அப்போ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அதுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் சார் ஸ்ட்ரக்சர் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வெக்டர் குவான்டிட்டி, அதுக்கு கண்டிப்பாக டைரக்ஷன் இருக்கும். அப்போ பார்த்தோம்னா HCl மாலிகூல் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு டைபோல் மாலிகூல், அதோட டைரக்ஷன் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா Cl2H அப்படிங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி CO2 மாலிகூலோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும், CO2 அப்படின்னு இருக்கும். இதோக்கு டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும்னா, CO க்கு இடையில ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கும்,
இந்த சிஓக்கு இடையில ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கும். இதோட டைரக்ஷன் ஓ டு சின்னு இருக்கும், இதோட டைரக்ஷன் ஓ டு சின்னு இருக்கும். அப்ப இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அந்த ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கும். அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால தே கேன்சல் டு ஈச் அதர். அப்ப இந்த டைபோல் மொமெண்ட் இதை கேன்சல் பண்ணும், இந்த டைபோல் மொமெண்ட் இதை கேன்சல் பண்ணும். சோ டைபோல் மொமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப CO2க்கு டைபோல் மொமெண்ட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்ப டைபோல் மொமெண்ட் இல்லாதனால இங்கேயும் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவாக இருக்காது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஃபைனலா இதுதான் நமக்கு ஆன்சர், சி ஆப்ஷன் HCl அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர். இதுதான் நம்ம ஒரு க்வெஸ்டினை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இது மாதிரி நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய இயரில் நிறையா க்வெஸ்டின் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். எந்த டைப் க்வெஸ்டின் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க.